எபிசோட் 11. அந்த அரிய வாய்ப்பைத்தான் தோழி மறுத்திருக்கிறாள் என்றானதும் அவளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. அப்போதும் புன்னகைத்துக் கொண்டே, ஆமாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீதர் இங்க, நான் அங்க என்றவள் என்று சலித்துக் கொண்டவளாக, எதுக்கு இந்த கஷ்டம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீயை கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் காவ்யா. அதான் வந்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டேன் என்றாள் ஐஷு. காவ்யாவோ ஸ்ரீதருக்கும் ஐஷுவுக்கும் இடையே காலேஜில் நடந்த கெடுபிடிகளை அறியாதவளாயிற்றே. வருங்கால கணவன் மேல் ஐஷு வைத்திருக்கும் பாசமாக அதை எடுத்துக்கொண்டவள், ஓ, ஸ்ரீதர் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறவ, வேலையே ரிசைன் பண்ண வேண்டியதுதானே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் டைமா? ஓ, அவரையே கவனிச்சுக்கலாம் என்று விட்டு பெரிய ஹாஸ்யம் பேசிவிட்டது போல கலகலவென செல்லில் நகைத்தாள் காவ்யா. ஐஷு அவள் சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லை, அமைதியாகவே நின்றிருந்தாள். ஒருவேளை அவள் இந்த வேலையை ராஜினாமா செய்தால் ஸ்ரீதர் அன்று சொன்ன, என் வேலைக்காகவும் சொகுசு வாழ்க்கைக்காகவும் என்னை ஏத்துக்கிற பொண்ணு என்னும் கேட்டகரியில் தன்னையும் இணைத்துக் கொள்வானோ என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ஐஷு தன் வேலையை ரிசைன் செய்ய பிரியப்படவில்லை. மேற்கொண்டு காவ்யா ஏதோ சொல்ல வாய்த்திருந்த வேளை திருமுனை வரை நடந்து வந்திருந்த ஐஷுவின் கண்களுக்கு பட்டது ஸ்ரீதரின் கார். அது ஒரு நார் சந்தி. நடுவே பிரதான சாலை சென்றிருக்க சரியாக அவள் நடந்து வந்து கொண்டிருந்த தெருவின் எதிர்சாலையில் நின்றிருந்தது அவன் கார். மென்மையான முணுமுணுக்கும் தொனியில், இது அவன் கார் தானே என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் மறுமுனையில் பேசிக்கொண்டே இருக்கும் காவ்யாவிடம், காவ்யா லிசன், நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன் என்றவளாக போனை வைத்துவிட்டு அந்த காரை உற்று பார்த்தபோது காரின் கண்ணாடி வேறு சிலந்து வலி பின்னியது போல உடைந்திருப்பதை கண்டவளுக்கு ஏதோ மனசுக்கு வேறு உறுத்தலாக தோன்றவே பாதையை மாறி அந்த காரை நாடி போனாள் ஐஷு. அது ஒரு ஒதுக்குப்புறமான சாலை. ஆட்கள் நடமாட்டம் வேறு அரிதாக இருக்கவே அவளுள் கூடுதல் பயத்தை கிளப்ப அவனுக்கு என்னானதோ ஏதானதோ என்று உடம்பெங்கும் பய அலைகள் எழுந்தோட அவனை தேடி ஓடிச் சென்றாள் ஐஷு. அவள் மனதின் உறுத்தல் சரியே என்பது போல அவன் பென்ஸ் காரின் மறைவான ஒதுக்குப்புறத்தில் வைத்து ஸ்ரீதரை நான்கைந்து குண்டர்கள் ஹாக்கி மட்டை சங்கிலி ஆகியவற்றால் அடித்துக் கொண்டிருப்பதையும் அவனும் தான் அணிந்திருந்த வெள்ளை சட்டையும் டையும் கிழிந்து தொங்க உதடு முகம் கை கால்களில் எல்லாம் ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்து கொண்டிருப்பதையும் கண்டு உடலெல்லாம் விடவிடக்க பதறிப்போனாள் அவள். ஸ்ரீதர் நிலத்திலே மல்லாக்க விழுந்து அடிவயிற்றிலே வாங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு மிதியும் அவள் வாங்கியது போல வலித்தது ஐஷுவுக்கு. அதை கண்ட மாத்திரத்தில் பொளபொளவென கண்ணீர் பல்கி பெருக கண்ணம் வழியாக வழிந்தோட, டேய், யாரா நீங்க எல்லாம், ஸ்ரீதரை விடுங்கடா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து அந்த குண்டர்களின் ஒருவனின் முதுகுப்புற டிஷர்ட்டை பற்றி இழுத்து வீச முனைந்து தோற்றவளாக, ஐயோ, பிளீஸ், ஸ்ரீயை விட்டுடுங்களே என்று அனைவரிடமும் இருக்கரம் கூப்பி கெஞ்சலானாள் அவள். ஈவிரக்கம் என்பது ஒரு துளியும் இல்லாத அந்த மாமிச பர்வதங்களுக்கோ அவள் கத்தலும் கூச்சலும் அவர்கள் செவிகளையும் சரி இதயத்தையும் சரி சென்றடையவே இல்லை. ஸ்ரீயை காப்பாற்ற யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று கண்களை நிமிர்த்தி அவள் சுற்றுமுற்றும் ஆராய சரியாக ஸ்ரீதரின் பென்ஸ்காரின் எதிரே நின்றிருந்தது அர்ஜுனின் வெள்ளை நிற மெஸ்டிஸ் கார். கண்களில் ஒரு அடர் கருப்பு நிற கூலர்ஸுடன் தன் கார் கதவில் ஒரு கால் பதித்து சாய்ந்து வாயில் சுவிங்கம் போட்டு மென்றவாறே நின்றிருந்தான் அவளது முறைப்பையன் அர்ஜுன். அங்கே ஐஷு வரக்கூடும் என்று சற்றும் எதிர்பார்த்திராதவன் அதிர்ந்து போய் நின்றிருந்தாலும் கூட அவன் அணிந்திருந்த கூலர்ஸ் அந்த அதிர்ச்சியை வெளியே காட்டி கொடுக்கவில்லை. அவன் ஒய்யாரமாக நின்றிருந்து ஸ்ரீதர் ரத்தம் வடிய வடிய அடிவாங்கும் போது அதை தடுக்காமல் ஸ்ரீ அடிவாங்குவதையே கூலாக பார்த்து கொண்டிருந்த தோரணையே இது எல்லாம் அர்ஜுனின் ஏற்பாடுதான் என தெள்ள தெளிவாக காட்டிக் கொடுத்தது அவளுக்கு. அந்த குண்டர்களை விட்டுவிட்டு தன் முறைப்பையனை நாடி வந்தவள் தழுதழுத்த குரலில் கண்களில் இருந்தும் கண்ணீர் கசிந்தோட, அர்ஜுன், ஏன் இப்படியெல்லாம் பண்ற? அர்ஜுன், முதல்ல அவன்களை அடிக்க வேணாம்னு சொல்லு அர்ஜுன் என்று கெஞ்சி அழ,
அந்த குரூரனோ அவள் கெஞ்சுவதை கேட்கும் கேட்காதவன் போலவே சிங்கமை தொடர்ந்து மென்று கொண்டே நின்றிருந்தான். தன் முறைப்பையன் இன்னொருவனை அடிக்காதே என்று முறையிட்டு பரட்டை தலையனுக்காக அழுவது அவன் மனதை ஏனோ குத்தியது. சிங்காமின் மெல்லலை நிறுத்தி தன் கூலர்ஸை கழற்றியவன் ஐஷுவின் கண்ணீரை சகியாதவனாக கழற்றிய கூலர்ஸால் அடிவாங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீதரை சுட்டிக்காட்டி, ஆப்டரால் இந்த சுமார் முஞ்சிக்கு போய் கண்ணீர் விடுறியே, அவனுக்காக நீ விடுற கண்ணீரை பார்க்க பார்க்க அவனை கொல்லணும் போல வெறியா வருது ஐஷு என்றவன் உள்ளெழுத்த மூச்சுடன் ஓடிப்போய் காலால் ஓங்கி ஓர் உதை ஸ்ரீதரின் கால்களுக்கு உதைய போக அதற்கு விடாமல் அர்ஜுனின் கையை பற்றி இழுத்து தடுத்தாள் ஐஷு. அவன் திரும்பி நின்று ஐஷுவின் விழிகளை பார்க்க அப்போதும் அது கண்ணீர் சிந்திக்கொண்டுதான் இருந்தது. அந்த கண்ணீருடனேயே அவனை வெறித்து பார்த்தவள், ஏன் இப்படி லூசுத்தனமா நடந்துக்கிற அர்ஜுன், ஸ்ரீதர் நான் கட்டிக்க போறவன், நான் அவனுக்கு மனைவியாக போறேன், பிளீஸ் இதை நிறுத்த சொல் அர்ஜுன் என்று கெஞ்சினாள் அவள். அவன் அவளை கோபத்துடன் பார்த்தான். அந்த கண்களில் அவள் எப்போதும் பார்த்திராத குரோத வெறி மின்னுவதை பார்த்தாள் ஐஷு. அதில் அவள் இரண்டெட்டு பின்னடைந்து ஆடிப்போய் நிற்க அவனோ இரண்டெட்டு அவளை நோக்கி நகர்ந்து வந்து நின்று அவள் முகத்துக்கு அருகே குனிந்து, என்ன சொன்ன, இவனுக்கு நீ மனைவி ஆகிறதா, என்ன காதலிச்சுட்டு எப்படி உன்னால அவன் கையால தாலியே இருக்க முடியும் ஐஷு, உன் அழகு என்ன, ரேஞ்ச் என்ன, அவன் பக்கத்துல நீ என்றவன் கற்பனை பண்ணி பார்த்திருப்பான் போலும். கண்களை மூடி கோபத்தை அடக்க இரு கைகளாலும் தலையை அழுந்த கோதி கண் திறந்து, அவன் பக்கத்துல உன்னால நிக்க முடியுமா ஐஷு என்று அவன் பேச பேச அழகை பற்றியே திரும்ப திரும்ப பேசும் அர்ஜுனை பார்க்கவே வெறுப்பாக இருந்தது அவளுக்கு. அந்நேரம் இனி யார் மனதும் நோக்க பேசுவதில்லை என்று அவள் வைத்திருந்த கட்டுப்பாடும் சட்டென தகர்ந்தது. தன் பெரிய நயனங்களை இன்னும் கொஞ்சம் விரித்து அவனை பார்த்தவள் அழுத்தமான குரலில், அழக பத்தி நீ பேசாத, எது அழகு தெரியுமா, எது புருஷ லட்சணம் தெரியுமா, ஆயிரம் பேர் முன்னாடியும் உங்க அம்மா என் அப்பாவை கேவலப்படுத்தியப்போ அம்மா ஐஷு எனக்கு சொந்தமானவ, நான் அவளைதான் கட்டிப்பேன்னு சொல்ல தைரியம் இல்லாம நீ நின்னது அழகில்ல என்று கையை காற்றில் ஆட்டி மறுத்தவள், என்னதான் நான் மனம் வலிக்க வலிக்க பேசியிருந்தாலும் ஒரு பார்வையால கூட என்னை ஏளனப்படுத்தாம உன் அழகுக்கு நான் ஏத்தவன் இல்ல, உனக்கு ஏத்த நல்ல பையனா பார்த்து கட்டிக்கன்னு சொல்லி அமைதியா ஒதுங்கி போனான் பாத்தியா ஸ்ரீதர், அவன்தான் அழகு, அதுதான் புருஷ லட்சணம் என்று தன்னையும் மீறி ஆத்திரப்பட்டு பேசினாள் ஐஷு. தன்னை விட்டு விட்டு அந்த பரட்டை தலையை போய் அவன் உயர்வாக பேசியதை விரும்பாது போனவனாக அவன் நின்றான். அவளோ தொடர்ந்து சொன்னாள், ஒரு தடவை அழகையும் தராதரத்தையும் பத்தி பேசி அவன் மனசை உடைச்சது பத்தாதா, இனியும் நீ என்ன செய்ய போற அர்ஜுன் என்று அவள் கேட்க சீறி பாய்ந்து வந்தது அவன் குரல். உணர்ச்சி வசத்தில் அவளது தோள்களை பற்றி கொண்டவன் தன்னை அவள் நம்ப மாட்டாளா என்ற நப்பாசையுடன், அந்த மனசு உடைச்சதுக்கு உன்னை பழிவாங்கிறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே ஐஷு என்று கேட்க அவன் கைகளை தண்ணிலிருந்தும் தள்ளிவிட்டவள், அப்படின்னு யார் சொன்னா ஆ என்று இறைந்த குரலிலேயே கேட்டாள். தன் நெஞ்சு மத்தியில் கை வைத்தவன் ஈன ஸ்வரத்தில், நான் சொல்றேன், அதை யோசிக்க பெரிய முள்ள தேவையில்லை ஐஷு என்று